பத்தாம் நாள் சென்னையில் எனது தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. விருத்தாசலம் அருகே கருவேப்பிலங்குறிச்சி என்னும் இடத்தில் கல்லூரி மாணவி திலகவதி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறாள். பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு சாதிவெறி சக்திகளும் மதவெறி சக்திகளும் பெண்களுக்கு எதிரான கருத்தியலை உயர்த்தி பிடிப்பதனால் ஆணவ கொலைகள் அதிகரித்திருக்கின்றன. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பெருகியிருக்கின்றன. அந்த வரிசையில் இப்போது திலகவதியும் கொல்லப்பட்டிருக்கிறார். இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. இந்த கொடூரமான செயலை கண்டிக்கிற வகையிலும் திருவாரூர் அருகே திருவாண்டுதுறை என்கிற கிராமத்தில் தலித் இளைஞர் கொல்லிமலை என்பவரை கட்டி வைத்து அடித்து வதை செய்து அவருடைய வாயில் மனித கழிவை திணித்தது மட்டுமில்லாமல் தண்ணீர் வேண்டுமென கேட்ட மாத்திரத்தில் சாதி வெறி பிடித்த கும்பல் அவர் வாயில் சிறுநீர் பாய்ச்சியிருக்கிறது. 21ஆம் நூற்றாண்டில் இந்த வெட்கக்கேடு தமிழகத்தில் அரங்கேறியிருக்கிறது. இந்த இரண்டு வன்கொடுமைகளையும் கண்டிக்கிற வகையில் கடலூர் மாவட்டம் குச்சிப்பாளையத்தில் தலித்துகளை கொடூரமாக தாக்கி தலையில் அருவாளால் கொடுவாளால் வெட்டி படுகாயம் ஏற்படுத்தி மருத்துவமனையில் அவர்களை கிடத்தும் அளவுக்கு வன்முறை வெறியாட்டம் நடத்திவிட்டு விடுதலை சிறுத்தைகளின் மீது வழக்கம் போல அபாண்டமான பழியை பாமக சுமத்தியிருக்கிறது. தலித்துகள் மீது உச்சிப்பாளையத்தில் நடந்த அந்த வன்கொடுமைகளை கண்டிக்கிற வகையிலும் 15ஆம் தேதி எனது தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரிப்பதற்கு பல்வேறு காரணிகள் உள்ளன. குறிப்பாக தற்போது பெருகி வரும் சமூக வலைத்தளங்கள், பள்ளி மாணவ மாணவியர்களும் அலைபேசியை பயன்படுத்துவது, அதன் மூலம் பாலியல் தொடர்பான செய்திகளை அல்லது காட்சிகளை பகிர்ந்து கொள்வது போன்ற சமூக சீரழிவு போக்குகள் அகில இந்திய அளவில் பெருகி வருகிறது. சாதி மதம் என்கிற வரையறைகளை கடந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெருகுவதற்கு தற்போது வளர்ந்திருக்கிற இந்த நவீன தொழில்நுட்பமும் மிக முக்கியமான முதன்மையான ஒரு காரணமாக உள்ளது. மேலும் கடந்த பல 10 ஆண்டுகளாக திரைப்படம், சின்னத்திரை போன்றவற்றில் பாலியல் வல்லுறவு தொடர்பான கதைகளை கதை கருவாக கொண்டு படம் எடுக்கிறார்கள். பள்ளி மாணவ மாணவியரே ஒருவரை ஒருவர் காதலித்துக் கொள்வதைப் போல திரைப்படங்களை தயாரித்து வெளியிடுகிறார்கள். வசனங்களும் பாடல்களும் நடன காட்சிகளும் கூட பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய வகையில் பள்ளி மாணவ மாணவியரை சீரழிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றன. இவை போன்ற காரணிகள்தான் பெண்கள் பாதிக்கப்படுவதற்கு முதன்மையான காரணிகள். இதையெல்லாம் அம்பலப்படுத்தாமல், இதையெல்லாம் எதிர்க்காமல், இதையெல்லாம் கண்டிக்காமல் தொடர்பே இல்லாத விடுதலை சிறுத்தைகளின் மீது அரசியல் ஆதாயம் தேடும் நோக்கில் மிக அற்பமான ஒரு அரசியலை செய்யும் நடவடிக்கைகளில் பாமக நிறுவனர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவது வேதனை அளிக்கிறது. தருமபுரி இளவரசன்
திவ்யா ஆகிய காதல் விவகாரத்தில் வன்முறைக்கு பிறகுதான் விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரிய வந்தது. ஆனால் அதில் விடுதலை சிறுத்தைகளை சம்பந்தப்படுத்தினார்கள். கோகுல்ராஜ் கொடூரமாக கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட மாத்திரத்தில் அந்த படுகொலைக்கு பிறகுதான் அப்படி ஒரு சம்பவத்தை விடுதலை சிறுத்தைகள் அறிய வந்தோம். அதிலும் விடுதலை சிறுத்தைகளை திருமாவளவனை வேண்டுமென்றே சீண்டி வம்புக்கு இழுத்து அதில் சம்பந்தப்படுத்தினார்கள். உடுமலைப்பேட்டை சங்கர் படுகொலை, படுகொலைக்கு பிறகுதான் எல்லோருக்கும் போல எங்களுக்கும் தெரிய வந்தது. ஆனால் அதிலும் விடுதலை சிறுத்தைகளை சம்பந்தப்படுத்தி பாமக திட்டமிட்ட அவதூறை பரப்பி வருவதைப் போல, திலகவதி படுகொலையில் ஆகாஷ் என்கிற இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கிறான். அவன் 4-5 ஆண்டுகளாக அந்த பெண்ணோடு பள்ளி பருவத்திலிருந்து நெருக்கமாக பழகியவன் என்று சொல்லப்படுகிறது. அதனால் காவல்துறை அவனை கைது செய்திருக்கிறது. அவன் அந்த குற்றம் செய்யவில்லை என்று எந்த தலித் அமைப்பும் வாதாடவில்லை. ஆனால் உண்மையில் யார் குற்றம் செய்தார்களோ அவர்களை கைது செய்ய வேண்டும், அதை இன்னொரு கோணத்திலும் விசாரிக்க வேண்டும் என்று அவனுடைய பெற்றோர் மனு கொடுத்திருக்கிறார்கள். அதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். இது ஆணவ கொலையாக கூட இருக்கலாம் என்கிற சந்தேகத்தை அவனுடைய பெற்றோர் எழுப்பியிருக்கிற நிலையில் அந்த கோணத்திலும் ஏன் காவல்துறை விசாரிக்கக்கூடாது என்ற கேள்வியை மட்டும்தான் விடுதலை சிறுத்தைகள் எழுப்பினோம். எந்த பெண் கொலை செய்யப்பட்டாலும், கொடூரமாக வதைக்கப்பட்டாலும், அது ஆண்களால் நிகழ்த்தப்படுகிற ஒடுக்குமுறை என்றுதான் விடுதலை சிறுத்தைகள் பார்க்கிறோம். ஆனால் எடுத்த எடுப்பிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் இதற்கு காரணம் என்று குற்றம் சுமத்துவது, பழி சுமத்துவது, சமூக வலைத்தளங்களில் அவதூறுகளை பரப்புவது, சமூக பதற்றத்தை திட்டமிட்டு உருவாக்குவது, சுவரட்டிகளை அச்சிட்டு ஒட்டுவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது, அவர்களுக்கு திலகுவதி கொல்லப்பட்டது என்கிற கவலை கூட அல்ல, அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்கிற பொறுப்புணர்வு கூட முக்கியமில்லை. எப்படியாவது இதிலே விடுதலை சிறுத்தைகளை சம்பந்தப்படுத்தி சமூக பதற்றத்தை உருவாக்கி தலித் அல்லாதோர் என்கிற அரசியலை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு தற்குறி அரசியலை பாமக தொடர்ந்து செய்து வருகிறது. எனவே அபாண்டமாக தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகளின் மீது பழி சுமத்து போக்கை பாமக நிறுவனர் கைவிட வேண்டும். இல்லையே அவர் மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மானநட்ட வழக்கு தொடுக்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். திலகவதி படுகொலையை கண்டித்தும், திருவாண்டுதுறை கொல்லிமலை அவர்களுக்கு எதிராக நேர்ந்த சாதிய வன்கொடுமையை கண்டித்தும், குச்சிப்பாளையம் கிராமத்தில் தலித்துகள் தாக்கப்பட்டதை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகிற 15-ஆம் தேதி சென்னையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். பெரியவர் நல்லக்கண்ணு அவர்கள் மற்றும் கக்கன் குடும்பத்தினர் உட்பட ஏராளமானவர்களை தமிழக அரசு மாற்று இடம் கொடுக்காமல் அப்புறப்படுத்தியிருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. சுதந்திர போராட்ட விடுதலை போராட்ட வீரர் தோழர் நல்லக்கண் அவர்கள் எப்படி கரைபடாத கரத்துக்கு சொந்தக்காரர் கக்கன் விடுதலை போராட்டத்தில் தன்னை ஒப்படைத்துக் கொண்டாரோ அதுபோல பெரியவர் நல்லக்கண் அவர்கள் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றவர், ஒரு முதுபெரும் பொது உடைமை இயக்க தலைவர். அவருக்கு மாற்று இடம் தருவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் எங்காவது போய் குடியிருந்து கொள்ளுங்கள், நாங்கள் அவற்றையெல்லாம் இடித்துவிட்டு புதிதாக வீடு கட்ட போகிறோம் என்று அப்புறப்படுத்திய நடவடிக்கை ஈவிரக்கமில்லாத நடவடிக்கை, தியாகத்தை மதிக்க தெரியாத போக்கு, இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. இப்போது மாற்று இடம் தரப்போவதாக அரசு அறிவித்திருக்கிறது, அதை வரவேற்கிறோம். அவர்களுக்கு தோழர் நல்லக்கண்ணு மற்றும் கக்கன் குடும்பத்தினர் இன்னும் அதுபோல மாற்று இடமில்லாமல் அங்கே குடியிருக்க இயலாது என்கிற நிலையில் வறுமையில் வாடக்கூடியவர்களுக்கு உடனடியாக மாற்று இடம் தருவதற்குரிய நடவடிக்கைகளை
அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது. நாடாளுமன்ற பொதுத்தேர்தலில் இருந்து தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளை கவனிக்கிற போது மத்தியில் மாநிலத்தில் ஆளும் கட்சிகளாக இருக்கிற பாரதிய ஜனதா மற்றும் அதிமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டைத்தான் எடுத்து வருகிறது. இது வெளிப்படையாகவே தெரிகிறது. ஆளும் கட்சிக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்பது உள்ளபடியே வெட்கக்கேடானதாகும். சுதந்திரமாக இயங்க வேண்டிய தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சியினரின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு பணிந்து குனிந்து வேலை செய்வதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. பொன்பரப்பிலே மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும், வாக்குச்சாவடி எண் 281 அதற்கு மட்டும் மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தோம். ஆனால் யாரும் அப்படி கோரவில்லை என்று வெளிப்படையாக தலைமை தேர்தல் அலுவலர் அறிவித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அந்த நாடாளுமன்ற தொகுதி, சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் தேர்தல் நடத்தும் அதிகாரி அரியலூர் மாவட்ட ஆட்சியரிடத்தில் அன்றைக்கே மனு கொடுத்தோம். அவர் அப்படி மறுவாக்குப்பதிவு நடத்த ஆணையிட முடியாது என்று மறுதளித்து ஆணை பிறப்பித்தார். அதன் பின்னர் மேல்முறையீடு என்ற அடிப்படையில் தலைமை தேர்தல் அலுவலரை சந்தித்து முறையிட்டோம். சுமார் 95 பேர் நாங்கள் வாக்களிக்க விரும்புகிறோம், எங்கள் வாக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது, எங்களால் அந்த வாக்குகளை போட விடாமல் தடுக்கப்பட்டிருக்கிறோம், எனவே எங்களுக்கு வாக்கு பதிவு செய்வதற்கு உரிமை வேண்டும் என்று மனு கொடுத்த நிலையிலும் கூட அதை தவிர்த்திருக்கிறது தேர்தல் ஆணையம். ஆனால் யாருமே கோரிக்கை விடுக்காத நிலையில் ஈரோட்டிலும் தேனியிலும் கூடுதலாக 13 இடங்களை இணைத்து 13 இடங்களில் மறுவாக்குப்பதிவு நடத்த ஆணையிட்டிருக்கிறார்கள். இதற்கிடையிலே மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் வாக்குப்பதிவு எந்திரம் மற்றும் ஆவணங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிற இடத்தில் அனுமதி இல்லாத நிலையில் 2-3 மணி நேரம் தாசில்தாராக இருக்கிற ஒரு பெண்மணி உள்ளே சென்று தங்கியிருந்திருக்கிறார். அங்குள்ள ஆவணங்களின் நகல்களை எடுத்திருக்கிறார். இது ஏன் என்று இதுவரையில் தலைமை தேர்தல் அலுவலர் உரிய விளக்கத்தை அளிக்கவில்லை. நீதிமன்றத்தை நாடிய பிறகுதான் அந்த மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பணியிட மாற்றம் அளிக்கப்பட்டது. ஆகவே இது சந்தேகத்தை எழுப்புகிறது. தேனியிலே 2 வாக்குச்சாவடிகளில் மட்டும்தான் மறுவாக்குப்பதிவு நடக்கிறது என்றால் 2 எந்திரங்களை அனுப்பலாம், அல்லது கூடுதலாக 1-1 என்கிற அடிப்படையிலே வைத்துக் கொண்டால் கூட 4 வாக்குப்பதிவு எந்திரங்களை அனுப்பலாம். ஆனால் ஈரோட்டிலிருந்து தேனிக்கு 50 வாக்குப்பதிவு எந்திரங்கள் ஏன் சென்றன, எதற்காக எடுத்துச் செல்லப்பட்டன என்பது குறித்து இதுவரையில் தேர்தல் ஆணையம் உரிய விளக்கத்தை அளிக்கவில்லை. இதுபோன்ற இந்த நடவடிக்கைகள் பலத்த சந்தேகத்தை எழுப்புகிறது. வாக்கு எண்ணிக்கை நேர்மையாக நடக்குமா என்கிற ஐயம் எழுந்துள்ளது. எனவேதான் இந்த தலைமை தேர்தல் அலுவலருக்கு பதிலாக வேறொருவரை நியமிக்க வேண்டும் என்று திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறோம். அதை இன்னும் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. பொன்பரப்பிலே மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடியிருக்கிறோம். கோடைக்கால விடுமுறை என்பதால் வருகிற திங்கட்கிழமை அதை விசாரிக்கும்படி நீதிபதியிடம் முறையிட இருக்கிறோம். அங்கே மறுவாக்குப்பதிவு நடந்தால்தான் தலித் மக்கள் 280 பேர் இன்னும் வாக்களிக்க முடியவில்லை, அந்த ஒரு வாக்குச்சாவடி மட்டும். ஆகவே மறுவாக்குப்பதிவு நடந்தால்தான் அவர்களுக்கான வாக்குரிமையை பதிவு செய்கிற வாய்ப்பு உருவாகும்.